நான் து துபாய் இருக்கிறேன் மஹரிபீஷா சேர்த்து துருவலாமா லுஹர் அசர் சேர்த்து துழுவலாமா அப்படின்னு கேட்குறார் வேதாலயை சேர்ந்த சபீல் ரஹ்மான் இருக்கிறது துபாய் அதாவது என்ன செய்கிறாருன்னா தொழுகையில் வந்து ஒவ்வொரு தொழுகையும் ஒரு நேரம் இருக்குன்னு சொல்லிட்டோம் நேரம் குறிப்பிட கட்ட கடமைங்கிறது தொழுகை அப்போ லுகரை வந்து லுகர் நேரத்தில்லாம் தொழுவணும் அசரை வந்து அசர் நேரத்தில் தொழுவணும் ஒவ்வொரு தொழுகையும் அதற்குரிய நேரத்தில் தொழணுங்கிறது ஒரு பொதுவான ஒரு விதி இந்த விதியில் பயணிகளுக்கு பயணத்தில் இருப்பவர்களுக்கு மார்க்கும் ஒரு விதிவிலக்கை கொடுத்துருக்கு என்ன விதிவிலக்கு என்று சொன்னால் அவங்க வந்து இரு தொழுகைகளை சேர்த்து ஒரு தொழுகை நேரத்தில் தொழுது கொள்ளலாம் இரு தொழுகைன்னா நம்ம இஷ்டத்துக்கு எந்த ரெண்டு தொழுகையும் சொல்ல முடியாது சுபகையும் லுகரையும் சேர்த்து தொழவும் முடியாது எந்த ரெண்டு தொழுகை என்றால் லுகர் அசரு அது ஒரு ஜோடி மகரபி ஈஷா அது ஒரு ஜோடி இப்படித்தான் செய்யணும் அசரையும் மகரபியும் கூட சேர்த்துற முடியாது லொஹரும் அசரும் ஒரு ஜோடி மார்க்கத்தில் ஈஷாவும் ஒரு ஜோடி இந்த ஜோடி என்ன செய்யலாம்னு கேட்டால் ஒரே நேரத்தில் தொழுது கொள்ளலாம் யாரே பயணத்தில் இருப்பவர்களாக இருந்தால் லொஹரையும் அசரையும் சேர்த்து லொஹர் நேரத்திலையும் தொழுது கொள்ளலாம் அசர் நேரத்திலும் தொழுது கொள்ளலாம் லொஹர் தொழுகை அசர் நுழுகை அசர் வரவே இல்லை லொஹர் தான் இப்போ தொழுகிறோம் விரைவா நான் பயணத்தில் இருக்கிறனால லுகரை தொழுதுட்டு அசரையும் சேர்த்து தொழுகிறேன் அப்படின்னு நீத்து வைத்து கொண்டு லுகர் ரெண்டரை காத்து பயணிகளுக்கு அசர் ரெண்டரை காத்து பயணிகளுக்கு அப்போ ரெண்டு ரெண்டு நாலரை காத்து தொழுதா அவர் லொஹரும் தொழுது விட்டார் அசரும் தொழுது விட்டார் அதே மாதிரி மகரபிஷா அது ஒரு ஜோடி அப்ப மகரபி நேரம் வந்தவனு என்ன செய்யறது மகரபியும் தொழுது விட்டு மூன்றரை காத்து ஈஷா வந்து பயணிகளுக்கு ரெண்டரை காத்து உள்ளூர் வாசிகளுக்கு நாலரை காத்து வெளியூருக்கு போனோம்னா ரெண்டரை காத்து அப்போ அந்த மூன்று ரக்காத்தோடு அந்த ரெண்டு ரக்காத்து ஈசாவை சேர்த்து அஞ்சு ரக்காத்து தொழுதுட்டாருன்னு சொன்னால் சேர்த்துன சலாம் கொடுத்துட்டு அடுத்தடுத்து சலாம் கொடுத்துட்டு மறுபடியும் தொழுதுட்டு அப்படி செஞ்சாரால் மகரீபிஷாவை இதுக்கு பேர் ஜம்முன்னு சொல்லுவாங்க ஜம்முன்னா சேர்த்தல் இரு தொழுகைகளையும் ஒரு நேரத்தில் சேர்த்து தொழுதல் அப்போ மகரபிலேயே நம்ம நீத்து பண்ணிட்டு ஈஷாவுலேயே மகரீபை தொழுகலாம் இதெல்லாம் வெளியூர்ல உள்ளவங்களுக்கு உரிய நேரத்தில் போக முடியாது பயணத்தில் உள்ளது கஷ்டம் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த காலத்தில் மார்க்கம் கொடுத்த சலுகை ஆனாலும் எந்த காரணத்துக்கு கொடுத்தாலும் மாற்ற முடியாது பயணிகளுக்கு எல்லா சலுகை கொடுத்துட்டான்னு சொன்னால் அது வந்து பிரச்சனை இல்லை அந்த அடிப்படையில் இந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு நாட்டுக்கு போயிட்டீங்க வெளிநாட்டுக்கு போனால் அந்த பயணிகளுக்குரிய சலுகை உங்களுக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்கும் பயணிகள் என்று சொன்னால் நம்ம என்ன விளங்கிக்கிற பயணத்தில் போய்கிட்டே இருந்தால் தான் பயணிட்டு விளங்கக்கூடாது வெளியூருக்கு போயிட்டோம்னு சொன்னால் ஊருக்கு வர வரைக்கும் பயணி தான் ரசூல் செல்லா மக்கா வெற்றிக்கு மக்காவுக்கு போனாங்க பத்தொம்போது நாள் மக்காவில் தங்கியிருந்தாங்க பத்தொம்போது நாள் பிரயாணிகளுடைய தொழுகையை தான் தொழுதாங்க பத்தொம்போது நாள் பயணம் செய்யல பத்தொம்போது நாள் என்ன செஞ்சாங்க இந்த மக்கா வெற்றிக்கு போகும் பொழுது நாள் அங்கே தங்கினாங்க பத்தொம்போது நாள் என்ன செஞ்சாங்க எந்த பிரயாணம் பண்ணவே இல்லை பிரயாணம் பண்ணாங்க போய் சேர்ந்துட்டாங்க சேர்ந்து பத்தொம்போது நாள் போய் தங்கிட்டாங்க அப்படி தங்கி இருந்தாலும் கூட அவங்க தன்னை பிரயாணியாக பயணியாக நினைத்து கொண்டு பயணத்துடைய தொழுகையை தான் தொழுதார்கள் அப்படி தொழுது இருக்கும் பொழுது அந்த அடிப்படையில் நீங்கள் பயணத்தில் இல்லாட்டாலும் வெளியூர் எப்படி வரப்போகிறீங்க வரப்போ நீயத்தில் இருந்தீங்கன்னு சொன்னாலே அது தான் நீங்கள் உங்களுக்கு அவங்க வீடு வாசல் கிடையாது சொத்து சுகம் கிடையாது என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் திருப்பி வரப்போகிற நிலையில் இருக்கிறீங்க எங்கிற வகையில் அதுக்கு கால வரையறையும் மார்க்கத்தில் சொல்லாத காரணத்தினால் நீங்கள் பயணிகளுடைய சலுகையை தாராளமாக என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் ஆதாரத்தோடு தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால் இந்த பயணிகளுக்கான தொழுகைன் ஒரு ஆர்டிக்கல் ஆன்லைன் பிஜே டாட் நெட்டில் ஏற்கனவே போட்டுருக்குறோம் அதை இன்ஷாலாக நாளைக்கு என்ன செய்வோம் நாளைக்கு என்று இரவும் அந்த ஆர்டிகளுடைய லிங்க் எடுத்து இன்றைக்கி இதில் போட்டு விட்டுருவோம் நம்ம ஃபேஸ்புக்கில் சரியாக விரிவாக தெரிஞ்சுக்கிறோங்க ஆதாரத்தோடு